இப்போ ரமண மகரிஷி உடலோட மனசோட வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் உடல் இல்லாத, மனம் இல்லாத, பிராணம் இல்லாத, இன்னும் இத்தியாதி விஷயங்கள் இல்லாத ஒரு இருப்பு இல்லாத இருப்பும். ஆமா, இப்ப அறிவில்லாத அறிவு. அவர் ஞானத்தை உள்வாங்கி நீங்க எங்களுக்கு விளக்குற உங்கள் உடல் இல்லாத, மனம் இல்லாத, இத்தியாதி விஷயங்கள் இல்லாத இருப்பு, அதுவும் அதை நாங்க கேக்குற எங்க உடல் இல்லாத, மனம் இல்லாத, ஆமா ஆமா, அந்த இருப்புத்தான் நிக்கணுமா? ஆமா ஆமா, அந்த இருப்பு தான் நிக்கணும். அதுதான் அச்சலம், அதுதான் டிரான்ஸ்மிஷனு, அதுதான் சந்நிதி டிரான்ஸ்மிஷனு. இப்ப வந்து நீங்க வந்து எல்லாமுமே பெயர்கள், ரமணர், இவன், நீங்க எல்லா பெயர்கள் எல்லாத்தையும், எல்லாத்தையும் நீங்க கழிச்சா வந்து டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கு. அது பேர் அருள். அதுதான் எல்லாமே. ஆமா, அதுதான் எல்லாமே. அதுதான் முடிஞ்ச நிலை. அந்த பாயிண்ட் தான் நிக்கணும். ஆமா, வேற எங்கேயுமே உள்ளுக்குள்ள தேட வேண்டாம், வெளியிலயும் தேட வேண்டாம், எல்லா தேடுதலும் நிக்குது. தேடுபவனோட சேர்த்து ஃபைனல் அதுதான். நேரடியான பிரத்யக்ஷ அனுபவம் இந்த கூட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு உணர்த்ததுக்கு தான், புரியுதுங்களா? நம்மளுக்கு ஓயாம நீங்க எவ்வளவு தொஞ்சு போனாலும், தொய்ந்து போனாலும் உங்களை எழுப்பி எழுப்பி ஊக்கம் கொடுத்து 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 வாழ்ந்தே காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் வந்துட்டு போறாங்க. சோ அவங்க இருக்கிற காலம்தான் பொற்காலம், இல்லாட்டி இந்த ஸ்பாட் கண்டுபிடிக்கவே முடியாது, புரியுதுங்களா?